ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் நம்ம எதிலிட்ட பார்க்குறோன்னா எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க். ஸோ இது ரிலேட்டட் தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டது என்னென்னா எல்டிசிக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன டாப்பிக்லாம் கோத்ரூ பண்ணணும், அதோட போர்ஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன். ஸோ இது ரிலேட்டடாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ எ பாஸ் இன் ஹச்எஸ்சி ஹையர் செகண்டரியில் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர் அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெகனேஷன் போர்டில் ஆர் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா? ஸோ டிகிரி கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன். அடுத்தது எல்டிசியில் மஸ்ட் டைப் ரைட்டிங், லோயர் முடிச்சிருக்கணும். ஹையர் முடிச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம், லோயர் முடிச்சிருக்கணும். இந்த நெக்ஸ்ட் முடிஞ்சது அந்த சர்டிஃபிகேட்டு உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா எல்டிசி கால்ஃபர் பண்ணும்போது நமக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 12th சர்டிஃபிகேட்டு அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். த நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ண டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஹையர், ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணும்போதே அது வந்து மேண்டேரி ஃபீல்ட்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் எலிஜிபிள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை நீங்கள் டைப் முடிச்சிருப்பீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டீங்க. சப்போஸ் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் இன்னும் வரலையோ அவங்களாம் உங்களோட சர்டிஃபிகேட்டை உங்கள் சென்டர் மூலமா கேட்டு வாங்கி வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து எல்டிசிக்கான இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன்றது இங்கே நான் சொல்கிறேன். ஸோ எல்டிசிக்கு அடுத்த லெவல் தான் வந்தீங்கன்னா யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் இந்த ஜாப் ஓரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஓரியன்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இதில் வந்து டைப் மஸ்ட்டுன்றதை சொல்லியிருக்காங்க. யூடிசிலையும் நம்ம டைப் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை எப்போனா ஆஃப்டர், அதாவது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் யூடிசியில் ப்ராபகேஷன் பீரியட் முடியத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தோஸ் ஹூ டு நாட் பாசஸ் த டைப் ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் ஷுட் பாஸ் டைப் ரைட்டிங் ஆஃப்டர் ரிக்யூர்மெண்ட் வித்தின் த ப்ராபகேஷன் பீரியட், ஓகேங்களா? ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, யூடிசிக்கு. பட்டு எல்டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து கேட்கும், ஓகேங்களா? லோயர் ஆர் ஹையர் நம்ம முடிச்சிருந்தோன்னா நம்ம அந்த நம்பர் சர்டிஃபிகேட் நம்பரை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது சிலபஸ். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ யூடிசிக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. போர்ஷன்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துட்டோன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் வந்து படிக்க போகிறீங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஏன்ஷியன், மிட்வெல் அண்ட் மாடர்ன், ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன்ஷியன்ட்லேருந்து த மாடர்ன் வரைக்கும் கவர் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது ரிலேட்டட் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம், ஓகே? நம்ம புதுசாக படிக்கிறவங்க ஆர் அதர்வைஸ் நிறைய ஜென்ரல் நாலேஜ் புக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிகாண்ட், லூசண்ட், ஓகேங்களா? ஸோ இது போல் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக், ஓகேங்களா, ஜிகே புக் வாங்கி நீங்கள் அதை கோத்ரூ பண்ணலாம். ரெஃபரன்ஸுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ், வெப்சைட் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதுலேயும் வந்து சர்ச் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக வெப்சைட் அண்டு யூடியூப் சேனலில் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு டாபிக் படிக்கிறோமோ அந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியுதான்றது தெரியும். படிச்சுட்டே இருந்தோன்னா போதாது, ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்க படிக்க அந்த க்வெஸ்சன்ஸ், நம்ம படிக்கிற அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கவர் ஆகுதா, நமக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்றதை நமக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் எப்பவுமே நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் இதோட குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து பார்த்துங்க. ஸோ ஹிஸ்ட்ரி மெயினாக வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி, ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி. அடுத்தது ஜியாகிராஃபி மெயினாக பார்த்துங்க. ஸோ அதில் வேர்ல்ட் அண்ட் இந்தியன் ரெண்டுமே நீங்கள் பார்த்தாகணும். ஜியாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு 7 யூனிட் கவர் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ சோஷியலில் ஸோ அந்த ஜியாகிரஃபியில் ஒரு 7 சாப்டர்ஸ் கவர் ஆகும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் சிபிஎஸ் புக் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா சிபிஎஸ் ஓரியன்டாக 6th to 12th டெக்ஸ்ட் புக் என்னென்ன டெக்ஸ்ட் புக் இருக்கோ ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். மெயினாக நீங்கள் கோத்ரூ பண்ணுற டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எவால்யூஷன் பார்ட், அதாவது இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பார்ட் இருக்கும்ல, புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நம்ம படிச்சிருப்போம், லாயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், புக் பேக் க்வெஸ்சன்ஸை போய் கோத்ரூ பண்ணி பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலபஸ் சேம் சிலபஸ், பட் க்வெஸ்சன் பேப்பரோட லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூடிசியை பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவல், அப்போ இது 12th குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ அதோட லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்டிசியில் வேறு எந்த ஒரு டவுட் உங்களுக்கு எதுவும் இல்லை. இது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஆர் அதர்வைஸ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் யூ கேன் எலிஜிபிள். ஓகேங்களா. இது ஒன்று இருக்கும். அசிஸ்டண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சிலபஸ்னு, அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் டைரக்ட் ரெக்குமெண்ட் எடுத்ததில்லை. அது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. இது வரைக்கும் டைரக்ட் ரெக்குமெண்ட் எடுத்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டைரக்ட் ரெக்குமெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி ரெக்குயர்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, யூடிசி யார் யாரெல்லாம் வந்து சர்வீஸ் படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடக்கும், ப்ளஸ் அவங்களுடைய சீனியாரிட்டி சர்வீஸை வச்சு தான் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து ப்ரொமோஷனில் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்தது. ஸோ இப்போ இந்த அகாடமிக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டைரக்ட் ரெக்குமெண்ட் சொல்லும்போது இது குரூப் பி லெவல் போஸ்ட். ஓகேங்களா. ஸோ யூடிசிக்கு அடுத்தபடி. ஸோ அப்போ அதை விட இப்போ யூடிசி விட நமக்கு ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் பேப்பரோட லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ க்வெஸ்சன் பேட்டர்ன் இது வரைக்கும் நமக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் தான், ஹிஸ்ட்ரி ஜியாகிராஃபி ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலே நீங்கள் எல்லாமே அதில் வந்துடும். ஓகேங்களா. ஜென்ரல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே இதில் வரும். பட் என்னென்னா க்வெஸ்சன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குரூப் பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் இப்போ கேட்குறாங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2 அப்படி தான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுபோலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் சிலபஸ் நீங்கள் எதை தரவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. சேம் சிலபஸ் இப்போ பாண்டிச்சேரியில் நடக்க போகிற எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ் ஒரே சிலபஸ் தான். க்வெஸ்சன் பேப்பரோட லெவல் தான் மாறும். இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போ படிக்கும்போதே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கிற டாப்பிக்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படித்தா மட்டும் போதாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ அதுபோல் அடுத்தடுத்த செஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கால் ஃபோர் பண்ண தான் போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. கடந்த ஒரு 7-8 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இல்லாமல் இப்போ கண்டினியூஸாக போஸ்டிங் வரும்போது, ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ் ஓகேங்களா, ஸோ மிட் ஏஜில் இருக்கவங்க ஓகேங்களா, ஏஜ் பார் ஆகிற நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே அதை வந்து தக்க வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, கண்டிப்பாக ஜாப் எல்லாருமே ஈஸியாக வாங்கலாம். ஸோ இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேனோ அதே போல் தான் சேனல் மூலிமா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏதாவது கொரிஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து சால்வ் பண்ணுவோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் சேனல் மூலிமா பப்ளிஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ப்ளஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு பிஸி ஷெட்யூல் தான். பட் இருந்தாலும் அந்த டைமில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.